மக்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டானது உற்சாகத்தோடு நடைபெற்று வருகிறது. மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்க அங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். 3 சுற்றுகள் முடிந்து 4வது சுற்றில் வீரர்கள் களமிறக்கப்பட்டு காளைகளும் வாடிவாசலிலிருந்து வெளிவர துவங்கி இருக்கின்றன. இது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கலாம். காவலர் குடியிருப்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். காவலர் குடும்பங்களுடன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். பாரம்பரிய உடையணிந்து தனது மனைவியுடன் வந்திருந்து அங்கு காவலர் குடும்பங்களுடன் அவர் பொங்கலை கொண்டாடவிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காவலர் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கி அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோரும் இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை கொண்டிதோப்பு பகுதியில் காவலர் குடும்பங்களுடன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகிறார். காவலர் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அவர் பொங்கல் பரிசுகளை வழங்கி தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார். விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார். தங்கள் குடும்பம் சகிதமாக இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்லாமல் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட அதிகாரிகளும் அமைச்சர்களும் இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பவித்ரா. பவித்ரா, தற்பொழுது காவலர் குடும்பங்களோடு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் திருவிழாவை கொண்டாடி வருகிறார். கூடுதல் விவரங்கள். கௌதமி, தற்போது சென்னை கொண்டிதோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பு பகுதியில் காவலர்களுடன் இணைந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகிறார். அவர் இங்க இருக்கக்கூடிய காவலர் குடும்பங்களுடன் இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி அவர்களுக்கு நலத்திட்டங்களையும் வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இன்று பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காலை முதலே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது இல்லத்தில் தொடர்ந்து தொண்டர்களை சந்தித்து வந்தார். அவர்களுக்கு அவரது கைகள் மூலமாக 100 ரூபாய் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் தனியார் நினைவிடங்களில் மரியாதை செலுத்திவிட்டு தற்போது சென்னை கொண்டிதோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பு பகுதியில் அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுடன் இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து அவரது குடும்பத்துடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரது மனைவி கிருத்திகா ஆகியோருடன் இணைந்து இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறார். உடன் தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு மற்றும் சென்னை மாநகர ஆணையரும் உடன் இருக்கிறார்கள். கௌதமி, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.